செக்ஸ் எஜுகேஷன். நம்ம நாட்டில் இதை பற்றி யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பாடத்தில் இதை பற்றி வந்தால் கூட டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி பசங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியாமல் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்திலலாம் புரிதலே இல்லாமல் போயிடுது. சரி, பசங்களாக வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை டீச்சர்ஸ் கிட்டயோ இதை பற்றி டவுட் கேட்டால் அவங்களால சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை பற்றி எப்படி பேசுறதுன்னு தெரியாது. ரெண்டாவது, இதை பற்றி பேசுனா இந்த சொசைட்டியில் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு பயப்படுவாங்க. நம்ம ஊரில் வந்து ரேப் நடக்குது, கொலை, கொள்ளை, கள்ளக்காதல் இதெல்லாம் ரொம்பவே சர்வசாதாரணமாக நடக்குது. இதை பற்றி நம்ம நியூஸ் பேப்பர்லையும் டெய்லி நியூஸ்லையும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்குறோம். பட் ஏன் மாஸ்டர்பேஷன் மித்து, பியூபர்ட்டி, இதனால் பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதை பற்றிலாம் யாருமே பெருசாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ செக்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசுறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காண்டம். காண்டம்னா என்ன, இது எப்போத்துலேருந்து யூஸ் பண்ணுறாங்க, இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்ன, இது யூஸ் பண்ணுறதுனால வர நன்மைகள் தீமைகள் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, காண்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணத்துக்கு பிறகு ப்ரெக்னென்சிலிருந்து பெண்கள் தப்பிக்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி காண்டம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே சமயம் எந்த ஒரு டிசீஸும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் காண்டம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, காண்டம் எப்போத்துலேருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்து காண்டம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கிரீக், ரோம், எஜிப்ட் இந்த சிவிலைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா காண்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா, கேவ் பெயிண்டிங்ஸில் இதுக்கான ஆதாரம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த கேவ் பெயிண்டிங்ஸை பற்றி 2 தியரிஸ் சொல்கிறாங்க. ஒன்று, ப்ரெக்னென்சிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க காண்டமை யூஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, அந்த காலத்தில் இருந்த மனுஷங்க பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ரெஸ் எதுவுமே போடாமல் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ரைவேட் பாடி பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க காண்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு 2 விதமான தியரிஸ் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ்ன்ற ஒரு மெட்டீரியலிருந்து தான் காண்டம் தயாரிக்கிறாங்க. பட் அந்த காலத்தில் எந்த மெட்டீரியலிருந்து காண்டம் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்க ரொம்பவே வியர்டாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமை ஓடுகளை தான் அவங்க காண்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1500வது வருஷத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில்ஃபிலிஸ்னு ஒரு நோய் பயங்கரமாக பரவிட்டு இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த டிசீஸை தடுக்கிறதுக்காக கேப்ரியல் ஃபெலோப்பியோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லெனின் துணியால் காண்டமாக தயாரிக்கிறாரு. அதுக்கு மேலே ஒரு சில கெமிக்கலை ஊத்துறாரு. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில்ஃபிலிஸ் நோய் வராதுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் லெனின் காண்டம்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேட்டக்ஸ் காண்டமை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1885 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. MRF டயர் கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு டயர் கம்பெனி தான் குட்இயர். அதோட ஃபவுண்டர் சார்லஸ் குட்இயர் வந்து ரப்பரை வச்சு ஏதாச்சும் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. ஸோ அப்படி ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்ச ஒரு மெட்டீரியல் தான் லேட்டக்ஸ். அதை கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதையே நம்ம காண்டம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து அந்த லேட்டெக்ஸ் மெட்டீரியலிருந்து தான் காண்டம் தயாரிக்கப்படுது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பன்னியோட இன்டெஸ்டைன், கோட்டோட இன்டெஸ்டைனை வச்சு தான் காண்டமாக தயாரிச்சாங்க. அந்த காண்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். பட் லேட்டெக்ஸ் காண்டம் வந்ததுலேருந்து எல்லா நாட்டுக்குமே ரொம்பவே சீப்பாகவே காண்டமாக தயாரித்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ்ன்ற ஒரு நோய் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ கூட 1 வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டுமே 20-30 லட்சம் பேர் எய்ட்ஸால் பாதிக்கப்படுறாங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், இது ரெண்டுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வர அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ காண்டமை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டது எல்லாமே காண்டம் போடலைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு நான் சொன்னேன். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காண்டம் போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். காண்டம் யூஸ் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. என்னடா சொல்கிற, காண்டம் யூஸ் பண்ணாலும் டிசீஸ் வருதுன்னு சொல்கிற, காண்டம் யூஸ் பண்ணலைனாலும் டிசீஸ் வருதுன்னு சொல்கிற, இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு காண்டம் கடையில் போய் வாங்குறீங்க, அவனும் நியூஸ் பேப்பரில் அதை மடித்து உங்ககிட்ட கொடுப்பான், நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி நீங்கள் வாங்குற காண்டம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு காண்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர்டு காண்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இந்த காண்டம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் வரத்துக்காக நிறைய கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் தான் ஸ்பெர்மிசைடு. இதால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த காண்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மிசைடுன்னு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். பட்ட உடனே அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளேவர்டு காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறப்போ பெண்களுக்கு மோஸ்ட்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்பெர்மிசைடுன்னு சொல்லப்படுற கெமிக்கல் அவங்களுக்குள்ளே போகிறப்போ அவங்களோட உடம்புக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். இதனால கேன்சர், செக்ஷுவல் டிசீஸ்லாம் வரும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளேவர்டு காண்டம்ஸ்லாம் எதுக்காக தயாரித்து விற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக மோஸ்ட்லி அவங்க இந்த மாதிரி தயாரித்து விற்கிறாங்க. ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்நார்மலான செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க.
அவங்க தான் இந்த மாதிரி ஃப்ளேவர்டு காண்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். நார்மலாக செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் சாதாரண காண்டம் யூஸ் பண்ணாலே போதும். வேர்ல்டு வார் ஒன் சமயத்தில் கூட ஜெர்மனி அவங்களோட சோல்ஜர்ஸுக்கு காண்டம்ஸை கொடுக்குறாங்க. பட் பிரிட்டிஷும் அமெரிக்காவும் அவங்களோட சோல்ஜர்ஸுக்கு காண்டம்ஸை கொடுக்கல. இதனால பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. ஏன்னா சோல்ஜர்ஸ் ஒரு இடத்த போய் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பெண்களை வந்து அவங்க ரேப் பண்ணுவாங்க. வேர்ல்டு வார்னாலே சண்டை தான் போடுவாங்கன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் இந்த மாதிரி ரேப் பண்ணுற விஷயங்கள் கூட நிறைய நடக்கும். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒலிம்பிக்ஸில் கூட காண்டமை யூஸ் பண்ணுவாங்க. கடைசியாக நடந்த ஒலிம்பிக்ஸில் கூட கிட்டத்தட்ட 40 லட்சம் காண்டம்ஸை பிளேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா பிளேயர்ஸுமே ஒலிம்பிக் வில்லேஜ்ன்ற ஒரு இடத்துல தான் தங்குவாங்க. மோஸ்ட்லி அத்லெட்டு வெயிட் தூக்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த டிப்ரெஷனில் இருந்து வெளியே வரத்துக்காக அவங்க நேச்சராகவே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுவாங்க. ஸோ இதுக்காகவே ஒரு பிளேயர்ஸுக்கு மட்டுமே 42 காண்டம்ஸ் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 40 லட்சம் காண்டம்ஸ் போன ஒலிம்பிக்ஸ்ல மட்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவில 1963ல காண்டம் இன்ட்ரோ듀ஸ் பண்றப்போ காமராஜ் என்ற ஒரு பேர்ல தான் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா காமராஜர் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட ஹெட்டா இருந்தாரு. சோ அந்த பேரை வச்சா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு நிரோத்னு அந்த பேரை மாத்துறாங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா காண்டம் பத்தி நிறைய பேருக்கு தெரியும், அண்ட் எய்ட்ஸ் நோயை பத்தியும் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் காண்டம்மால அந்த நோயை தடுத்து நிறுத்த முடியும், இதுவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் காண்டம் யூஸ் பண்ற மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவு தான். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு காண்டம் பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வீடியோல சந்திக்கலாம். பை, டேக் கேர்.